Hi friends, welcome back to my channel. Actually, in the video, that pati engirada already title and thumbnail and paathirukinga. Nik morning vandu na elundha onna first kelvi patta vishayam na first paatha vishayam idhaan. So nama inspiration Mr. Dan Jayar avaroda channel vandu hack pannitaanga. So in the news da na morning elundha onna enoda phone eduthu பார்த்த ஃபஸ்ட்டு நியூஸு அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடான நியூஸாக தான் இன்றைக்கி இருந்தது. ஸோ இன்றைக்கி டேவே இப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டேஞ்சியார் எவ்வளோ ஒரு பிடிக்குங்கிறதையும் எவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் மேலே எனக்கு இருக்குங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தப்போ கூட அவரை விஷ் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதில் எனக்கு அவரை எவ்வளோ நான் இன்ஸ்பயர் பண்ணுறேங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறப்போ உண்மையாலுமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இந்த ஹேக் பண்ணுற விஷயத்தில் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சேனலும் இன்னும் அந்தளவுக்கு பெரிய சேனலும் இல்லை. பட் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேக்கர்ஸுக்கு வந்து பெரிய சேனல் சின்ன சேனல்ன்ற டிஃப்ரென்ஷியேஷன்லாம் கிடையாது. ஸோ அவங்க ஹேக் பண்ணோன்னா எந்த சேனல் வேணாலும் ஹேக் பண்ணுவாங்க. இது நான் கண்டிப்பாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூபர்ஸுக்கு தான் மெயினாக சொல்லணும். ஆக்சுவலாக எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ ஃபாரின் மெயில் கொலாபுக்காக கேட்டு ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ அதுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் மெயிலாகவே இல்லை. ஒரு சின்ன சப்ஜெக்ட் லைன் மட்டும் போட்டு ஒரு மெயில் வருது. அதுக்கு நம்ம எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற ஒரு சின்ன தாட்டில் தான் நான் அதை ரெஸ்பாண்டும் பண்ணல. மேபி அது இல்லாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு ஹேக்கர் மெயிலாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஹேக்கர்ஸுக்கு வந்து பெரிய சேனல் சின்ன சேனல்ன்றதுலாம் டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. ஸோ அவங்க பண்ணுன்னா எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, எந்த சேனல்லையுமே இது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சேனலை ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிறதையும் நான் யூடியூப் மூலியமாக தான் கற்றுக்கிட்டேன். இந்த 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெஸ்ட் ஐடியா வந்து இதே யூடியூப் வீடியோவில் தான் நானும் கற்றுக்கிட்டேன். நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறோம். அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் லிங்க் ஆகிருக்கு. அந்த மெயில் ஐடி கொடுக்காமல் வேறு எதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி கொடுத்தோன்னா, ஸோ இதிலேருந்து மேபி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணலாம். என்னோடய சஜஷன் தான் இது. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டுமே வந்து நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே நமக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் ஹேக்கர்ஸ் வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் வந்து அதை ஹேக் பண்ணிவிட்டு நம்மளோட எஃபர்ட்டை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இது அவங்களுக்கு தானே பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் நமக்கு இது நம்மளோட உழைப்பு, அது நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. ஸோ அதுக்குண்டான எல்லா செக்யூரிட்டியும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா கண்டிப்பாக அந்த 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்கள டிஸ்கிரிப்ஷனில், அந்த மெயில் ஐடியை வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி போடணும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா டேஞ்சியார் பற்றி தான் பேசணும். இந்த வீடியோவே அதை பற்றி தான். ஸோ இது அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. நான் எனக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியாகவும் அவ்வளோ ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ அவர் சேனலை நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் இன்வால்வ் ஆகிற யூடியூப் மூலம் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸோ இவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக யூடியூப்பில் வந்து அதுவும் சாதிச்சிருக்காரு. சும்மா இல்லை, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் சும்மா கிடையாது சரிங்களா. அந்தளவுக்கு அவர் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வாங்கலாம், திருப்பி யூடியூப்புக்கு மெயில் போட்டு அது பண்ணி வாங்கணும். அது எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிறது தெரியல. ஒரே ஒரு விஷயம், பிகினர்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டேஞ்சியார் சேனல் திருப்பி கிடைக்கணுன்ட்டு எல்லோரும் மாதிரியும் நானும் காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பாக அவரோட சேனல் திருப்பியும் வந்து நமக்கு திருப்பியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவர் சேனலில் வரும்ன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். கீப் த ஃபிங்கர் கிராஸ்ட். Hope everything will be all right in a very soon. Thank you.